வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையை நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்களே எங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்து நிறையா வித்தியாசமாக பரிகாரம் சொல்கிறாரு அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய அன்பர்கள் பார்த்து எங்களுக்கு சிபாரிசு பண்ணுறீங்க குறைந்தது ஒரு அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு நாலு நாள் டைம் எடுக்கும் ஸோ அந்த நாலு நாள் கழித்து உங்களுக்கு நாங்களே தொலைபேசியில் கூப்பிட்டு உங்களுக்கான சொல்யூஷன் சொல்கிறோம் நேரில் வந்து பார்த்தா என்ன பலன் கிடைக்குமோ அதை தொலைபேசி வாயிலாகவே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு வர்றோம் ஸோ எங்களுடைய பரிகாரமெல்லாம் எல்லாம் வித்தியாசமான முறை இது கொழும்புல இப்போ நான் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக நான் கொழும்பில் இருந்தேன் ஸோ கொழும்பில் இருந்தபோது இது பார்த்த ஜாதகம் ஸோ இவருக்கு வந்து ஏற்கனவே நம்மகிட்ட தான் பார்க்குறாரு எப்போ நான் கொழும்பு போனாலும் வந்து பார்ப்பார் நிறையா சிபார்செல்லாம் பண்ணுவார் ஸோ இவர் இந்த கஸ்டம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா அது சம்மந்தமான ஒரு துறையில் இருக்கார் ஸோ ஏன்னா அவருக்கு பத்தாம் இடத்தோட தொடர்பில் சனியோட தொடர்பில் செவ்வாயும் சூரியன் இருக்கும் சூரியன் வந்து எட்டு குடைவர் செவ்வாய் நாலுக்கும் பதினொன்று குடையவர் லாபாதிபதி சனி வந்து பத்தாம் இடத்துல உக்காந்துருக்காரு ஸோ கஸ்டம்ஸு இது சம்மந்தமான விஷயங்களை கிளியர் பண்ணி கொடுக்குறது அந்த கண்டெய்னர் கிளியர் பண்ணி கொடுக்குறது அதே மாதிரி கண்டெய்னர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு ஏஜென்சி அவர் வச்சுருக்காரு அதுபோக டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ்லாம் வச்சுருக்காரு ஸோ இவருக்கு வந்து ஒரு ஒரு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவருக்கு ஒரு தொழில் ரீதியாக ஒரு போராட்டம் ஏன்னா ராகு இங்கே உட்காந்துருக்காரு ஸோ தொழில் ரீதியாக ஒரு போராட்டம் ஸோ இப்போ தொழிலில் எதாவது வேறு ஏதாவது ஒன்று மாற்றி செய்யணும் அந்த தொழில் இருக்கும் பொழுதே வேறு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை அப்போ நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா ஏதாவது கிரானைட் ஏதாவது பண்ணுற ஐடியா வச்சுருக்கீங்களா ஐயானு ஆமாங்க ஐயா கிரானைட்டை தான் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி ஸோ முறையாக டேக்ஸ் கட்டி நம்ம ஒரு ஷோரூம் மாதிரி வச்சு கிரானைட்டு மார்பிள் அப்புறம் இந்த சானிடரி இதெல்லாம் இருக்குது இல்லையா டாய்லெட்டில் இருக்கக்கூடிய குளோசட்ஸு இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் டைல்ஸு இதெல்லாம் ஒரு ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரு பண்ணுனால் சக்ஸஸ் ஆகுமா ஏன்னா நிறையா தொழில் செஞ்சு ஏற்கனவே நிறையா பிரேக்கை சந்தித்தவர் அவர் சரி இதுக்கு என்ன பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னாரு அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே அவருக்கு செவ்வாய் சூரியன் பார்த்துருக்கு நாலுங்கிறது உட்கார்ற பதவி நாலுங்கிறது சுகஸ்தானம் எட்டுங்கிறது தடை பத்து பத்துக்கும் நாலு எட்டு தொடர்பு உண்டு ரெண்டாம் அதிபதி சனியும் அதை பார்க்குறாரு ஸோ அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் லைஃப் வந்து அவருக்கு கொஞ்சம் ஒரு பாதிப்பு ஸோ அதனால் இவருக்கு பரிகாரம் எப்படி தொழிலுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னாரு செவ்வாய் சூரியன் சேர்ந்துருக்கனால ஒரு வளைஞ்ச தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க ஒரு ஒன்பது நாள் கண்டினியூவாக ஒரு காப்பர் செம்பில் தண்ணி ஊற்றுங்க ஸோ உங்கள் தோஷம் விலகிடும் அது போக எலக்ட்ரிக்கல் வயரு டெய்லி சும்மா ஒரு அடி நீளத்தில் வேஸ்டேஜ் வயர் வீட்டில் இருந்தால் பொடி பொடியாக கட் பண்ணி கீழே போடுங்க ரெண்டு கருப்பு போர்வை வாங்கி வயசான பெரியவங்களுக்கு தானம் கொடுங்க செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் சனி பார்வைங்கிறது ஒரு கொடூரமான கிரக சேர்க்கை செவ்வாய் சனி சேர்ந்துட்டாலே மிகப்பெரிய போராட்டம் செவ்வாய் சனி சேரும் பொழுது தான் எர்த்துகோய்க்கு வரும் செவ்வாய் சனி சேர்ந்தால் தான் பெரிய பெரிய தீ விபத்துகள்லாம் வரும் கடந்த காலங்களில்லாம் நிறையா இப்போ உதாரணமாக பெங்களூரில் கூட இந்த காவிரி தீர்ப்புக்காக ஒரு தனியாருடைய பேருந்து நிறுவனத்தையே கொளுத்துனாங்க அப்போல்லாம் செவ்வாய் சனி சேர்க்கையில் இருந்தது அப்போ இந்த செவ்வாய் சனி சேரும் பொழுதெல்லாம் எர்த்து கோய்க்கு வரும் கோர விபத்துகள் வரும் செவ்வாய் சனி சேர்ந்து செவ்வாய் சனி பார்த்த ஜாதகங்கள் ரொம்ப போராட்டத்தை சந்தித்து தான் வர்றாங்க ஸோ அவங்களுக்கு என்ன பரிகாரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு கருப்பு போர்வை வாங்கி ஆறு மாதத்துக்கு ஒருக்கேன் ஒன்றும் பெரிய காஸ்ட்லியான ஒரு விஷயமல்ல ஏதோ கோயில் ஓரமாக இருக்கக்கூடிய வயதானவங்களுக்கு தானம் கொடுங்க செவ்வாய் சனி சேர்ந்த பார்த்த ஜாதகங்களுக்கு மேலும் ஒரு பரிகாரம் என்னென்னா மணி வாங்கி ஐயப்பன் கோயிலில் கட்டுங்க இங்கேருந்து சபரிமலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை சென்னையில் எல்லா ஊர்களையும் இன்றைக்கி ஐயப்பன் கோயில் இருக்குது அங்கே போய் அந்த மணியை கட்டுங்க அதை விட ஒரு சிறந்த பரிகாரம் வேறு எதுவும் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மேக்னட் வாங்கி வச்சுக்கோங்க அதாவது எதிர் விசை காந்தம்னு சொல்லுவாங்க எதிர் விசை காந்தம் ஸோ அந்த எதிர் விசை காந்தம் அதுக்கு பேர் வந்து லாடம் வடிவில் இருக்கும் அது வந்து லாடம் வடிவில் இருக்கும் என்எஸ் மேக்னெட்டுன்னு பேர் அதாவது இல்லை குதிரலாட மாதிரியே இருக்கும் அந்த மேகனைட் ஸோ அந்த மாதிரி ஒரு மேகனேட்டும் நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம் கீழே வச்சுக்கலாம் அது ஸோ அதை வச்சுக்கும் பொழுது பாதிப்பு தராது அப்போ இவருக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஸோ அந்த மேகனைட் வச்சுக்கோங்க வளைஞ்ச தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க சூரியங்கிறது குடும்பம் சூரியங்கிறது குடும்பம் சனி பார்க்குறதுனால குடும்பத்தில் கலகம் சூரியன் உச்சம் சனி உச்சம் ரெண்டுமே பார்க்குது ஸோ அப்போ குடும்பத்தில் ஈகோ அதனால் பிரிவு பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த செவ்வாய் சூரியனுக்கு வளைஞ்ச தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க செவ்வாய் சனிக்கு வந்து கருப்பு போர்வை தானம் கொடுங்க அதே மாதிரி ஐயப்பன் கோயிலில் மணி கட்டுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட் வச்சுக்கோங்க ஸோ அது வந்து ல குதிரலாட மேக்னட்னு அதுக்கு பேர் என்எஸ் இருக்கும் நார்த் போல் சவுத்து போல்னு சொல்கிறோம் இல்லையா வட துருவம் துருவம்னு அது மாதிரி நார்த் சவுத்துன்னு சொல்லக்கூடிய அந்த லாடம் வடிவில் இருக்கக்கூடிய மேக்னெட் ஸோ அந்த மேக்னெட் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த செவ்வாய் சனியினுடைய கதிர்வீச்சு பாதிக்காது ஸோ என்னுடைய பரிகார முறை என்பது வித்தியாசமான ஒரு பரிகார முறை ஒருத்தருக்கு சொன்ன பரிகாரம் சத்தியமாக இன்னொருத்தருக்கு வராது ஸோ இவருக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரெண்டுமே அக்னி கிரகங்கள் மேசமே வந்து நெருப்புராசி காலபுருஷத்தினுடைய காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசி எதுனா மேசம் மேசமே நெருப்பு ராசி ஸோ அப்போ வளைஞ்ச தென்னைமரம் வந்து இவர் ஒரு தென்னைமரம் நட்டாருன்னா வளைஞ்சி தான் வரும் செவ்வாய் சூரியன் சேர்க்கைக்கு ஸோ இவங்க இருக்க இடத்துல கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நடந்திருக்கும் இவருடைய கண்டெய்னர் குடவுனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பெரிய எக்ஸ்ப்ளோசிவ்லாம் அதே மாதிரி வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது குக்கர் எக்ஸ்ப்ளோசிவ் ஆகிருக்கு ஸோ அதுக்கு வந்து வளைஞ்ச தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றுறதும் அதே மாதிரியே சனி செவ்வாய்க்கி ரெண்டு கருப்பு போர்வையும் அந்த லாட வடிவில் இருக்கக்கூடிய லாட காந்தம்னு சொல்லக்கூடிய லாட காந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேக்னட் வச்சுக்கிறதும் ஸோ ஐயப்பன் கோயிலில் மணி கட்டுறதும் மிக சிறப்பை தரும் ஸோ இதுவே நான் சொன்ன பரிகாரம் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளம்புடன்